போதி தர்மா 7வது படத்துல போதி தர்மாவை பத்தி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து பயங்கர பலசாலியாகவும் மற்றவங்களை கண்ணாலேயே கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவராக படத்துல பார்த்துருப்போம். பட் அதெல்லாமே 95% இமேஜின் செய்யப்பட்ட கதை தான். உண்மையா காட்டப்பட்ட ரெண்டே ரெண்டு விஷயங்கள் என்னன்னா, போதி தர்மா வந்து பல்லவா கிங்டம் சேர்ந்தவர் அண்டு இந்தியால இருந்து சைனாக்கு போனாரு. ஆக்சுவலி அது இந்தியா கிடையாது, பாரத தேசத்திலிருந்து சைனாக்கு போனாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உண்மையே தவிர மற்றதெல்லாமே சித்தரிக்கப்பட்டவை தான். ஆக்சுவலி போதி தர்மாவோட ரகசியங்கள் என்ன, இன்ஃபேக்ட் போதி தர்மாவோட உண்மையான பேர் போதி தர்மாவே கிடையாது. ஸோ பல விஷயங்கள் இங்க மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல எது உண்மை அண்ட் ஆக்சுவல் ஹிஸ்டரி என்னன்றது இப்போ இந்த வீடியோவில் அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். தமிழ்நாட்டோட காஞ்சிபுரத்தை 5வது செஞ்சுரியில் ஆண்ட மன்னன் வந்து ஸ்கந்தவர்மா. இன்ஃபேக்ட் பழைய தமிழ் லிட்டரேச்சர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை கச்சி இல்லைன்னா கச்சி பேடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலங்கள் மாறும்போது அது காஞ்சிபுரமா மாறி போச்சு. ஸோ 5th century அது வந்து கச்சி பேடு, அதோட கிங் தான் பல்லவ மன்னன் ஸ்கந்தவர்மா. ஸ்கந்தவர்மாவுக்கு மொத்தம் 3 பசங்க, நந்திவர்மா, சிவவர்மா அண்ட் புத்தவர்மா. 1st century 5வது century வரைக்கும் அந்த கச்சிப்பேடு வந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசம்க்கு சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ்ட் எஜுகேஷனோட ரிலீஜியஸ் சென்டராக இருந்தது. ஸோ அந்த 3 பசங்களில் 3வது பையனான புத்தவர்மா தான் போதி தர்மாவோட உண்மையான பேர். அந்த பகுதியில் புத்த மதம் இருந்ததால பிரஜ்னதாரான்னு சொல்லப்படும் புத்த மதத்தை சேர்ந்த சன்னியாசி ஸ்கந்தவர்மாவோட பேலஸ்க்கு வந்தார். அந்த டைமில் புத்தவர்மாவுக்கு 23-24 வயசு. அந்த கோட்டைக்கு வந்தப்போ அந்த சன்னியாசி வந்து லெட்டர் ஒன்று வச்சுட்டு போயிட்டாரு. அதில் இருந்த வாசகம் வந்து சைனீஸ் மொழியில் இருந்தது. புத்தவர்மாவுக்கு சைனீஸ் தெரியாது. ஸோ அவங்க இடத்துல இருந்து ஒரு ஆள்கிட்ட அதை படிக்க சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுல இருந்த வாசகம் என்னன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ யாரு, இறந்ததுக்கு அப்புறம் நீ யாரு. இந்த வாசகத்தை கேட்டுட்டு புத்தவர்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், கம்ப்ளீட்டா அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை எப்படியாவது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு அந்த சன்னியாசி பிரஜ்னதாரா வசிக்கும் ஆசிரமத்துக்கே புத்தவர்மா போயிட்டான். அந்த சன்னியாசி கிட்ட போயிட்டு, ஐயா சாமி, நீ வச்சாலும் வச்ச இந்த பேப்பரு, இதை பார்த்ததுல இருந்து இதுக்கான பதில தெரிஞ்சுக்காம எனக்கு தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, தயவு செஞ்சு என்ன பத்தினே இதுக்கான ஆன்சர் மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் புத்தவர்மா. அதுக்கு அந்த சன்னியாசி வந்து, இதோட பதில் உனக்கு நீயே தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ முதல்ல உன்னோட பந்தங்கள், அதிகாரங்கள், சொத்துக்கள், சுகங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தாலே உனக்கான பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இமீடியட்டா புத்தவர்மா வந்து, என்னோட பந்தங்கள் அதிகாரங்கள் மட்டும் இல்ல, என்னோட இளவரசன் என்ற பட்டத்தையே நான் விட்டு கொடுத்துட்டு சன்னியாச வாழ்க்கைக்குள்ள வந்துடுவேன், இனிமே நீங்க தான் என்னோட குரு, இந்த ஆசிரமம் தான் என்னோட வீடுன்னு சொல்லி இந்த முற்றிலும் துறந்தவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை பயணத்துக்குள்ள போயிட்டாரு. கொஞ்ச நாள் போனதும் அந்த சன்னியாசி வந்து புத்தவர்மா கிட்ட, மனரீதியா நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா உடல் ரீதியா நீ இன்னும் வலுவாகணும், அதனால அடுத்த 5 வருஷத்துக்கு உன்னோட உடம்ப பலப்படுத்திக்கோ, எல்லா வித்தைகளும் கத்துக்கோன்னு சொல்லிட்டு அமுச்சு வைப்பாரு. புத்தவர்மாவும் தேசம் ஃபுல்லா சுத்தி யோகா, தியானம், வர்மகலைன்னு எல்லா வித்தைகளும் கத்துக்கிட்டு செம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு குரு பிரஜ்னதாராவை வந்து பார்த்தப்போ, புத்தவர்மா நீ மனரீதியாவும் உடல் ரீதியாவும் தயாராயிட்ட, உன்னோட பிறப்புக்கான நோக்கம் ஒன்னு இருக்கு, அதை நீ நிறைவேற்றிட்டா உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிடும்னு சொல்வாரு. சோ புத்தவர்மாக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க் என்னன்னா, 2வது புத்தனா நீ சைனாவுக்கு போகணும். புத்த மதத்தை கௌதம புத்தா வந்து சைனால ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாலும் அதோட உண்மையான நோக்கம் என்னன்றது பல பேருக்கு தெரியாமலே இருக்கு, அதை தெரியப்படுத்த நீ 2வது புத்தனா சைனாவுக்கு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு புத்தவர்மா வந்து இமீடியட்டா கிளம்புறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த சன்னியாசி வந்து, இல்ல இல்ல இப்ப போகக்கூடாது, நீ புத்த மதத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் படிச்சு புத்த மதத்தை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு சைனீஸ் மொழியும் கத்துக்கிட்டு உன்னால மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும்னு நீ உணரணும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உனக்கு வந்த பிறகு உன்னோட 68வது வயசுல நீ பாரத தேசத்தை விட்டு சைனாக்கு கிளம்பி போன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு தன்னோட 68வது வயசு வரைக்கும் சகல விஷயங்களும் கத்துக்கிட்டு சைனாக்கு கிளம்பினாரு. பட் படத்துல என்ன காட்டுவாங்கன்னா, பேசிக்காவே போதி தர்மானும் தனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும்னும் அண்ட் சைனால வந்த ஏதோ ஒரு டிசீஸ குணப்படுத்த தான் சொந்த நாட்டை விட்டுட்டு சைனாக்கு போனதா படத்துல காட்டுவாங்க. பட் அது கம்ப்ளீட்லி இமேஜின் செய்யப்பட்ட கதை. நம்மள போலதான் புத்தவர்மாவும் சாதாரண மனுஷன், பட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல அதிகம் ஈடுபாடு இருந்த காரணத்தினால அதை நோக்கி அவரோட வாழ்க்கை பயணம் போயிடுச்சு. இதெல்லாம் ஓகே, புத்தவர்மா எப்படி போதி தர்மா ஆனாரு? சோ தன்னோட 68வது வயசுல பாரத தேசத்தை விட்டுட்டு சைனாக்கு கிளம்பி போனாரு. அங்க போனதும் லியாங் டைனஸ்டியை சேர்ந்த ஊன்னு சொல்லப்படும் கிங் வந்து புத்தவர்மாவை பார்த்துட்டு, யாரோ சன்னியாசி போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா நடந்துக்கிட்டு, சாமி நான் வந்து நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேன், கோவில்கள் கட்டியிருக்கேன், புத்த மத சன்னியாசிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நான் ஸ்வர்கத்துக்கு தானே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு புத்தவர்மா இருந்துகிட்டு, நீ நிச்சயம் நரகத்துக்கு தான் போவ, ஏன்னா எந்த நல்ல காரியங்களையும் நீ மனசால செய்யல, ஸ்வர்கத்துக்கு போகணும், மோட்சம் அடையணும், ஏதோ உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு உனக்கு சும்மா வந்த பணத்தை வச்சு இந்த காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, பலனை எதிர்பார்த்து நல்ல காரியங்கள் செய்யறவங்க ஸ்வர்க்க வாசல் கூட போக மாட்டாங்க, அதனால உனக்கு ஸ்வர்க்கம் கிடையாதுன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கிங் இருந்துகிட்டு, ஏண்டா
நீ பார்க்க ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என் நாட்டுக்குள்ளேயே வந்து எனக்கே நரகம் கிடைக்கும்னு சொல்வியான்னு கோவப்பட்டு புத்தபர்மாவை ஆளுங்களை விட்டு அடிச்சு துரத்திடுவான். அந்த நாட்டில் புத்தபர்மாவை யாருமே ஏத்துக்கல, ஏன்னா அவர் சைனீஸ் கிடையாது. அதனால ஸ்டார்டிங்ல அவாய்ட் தான் பண்ணாங்க. இந்த சீனை படத்துல கூட காட்டியிருப்பாங்க. போதிதர்மாவை அந்த மக்கள் வந்து ஸ்டார்டிங்ல துரத்தி விட்டுடுவாங்க. சோ அதே போலதான் நிஜத்திலையும் நடந்தது. புத்தபர்மாவை எந்த ஆசிரமத்திலையும் சேர்த்துக்கல. அதனால புத்தபர்மா வந்து ஷாவோலின் வீழ்ச்சியினோட ஒரு மலை அடிபாகத்துல ஒரு போதி மரத்து கீழே உட்காந்து கண்டினியூஸா 9 ஆண்டுகள் தியானம் செஞ்சாரு. அந்த 9 வருஷங்களும் புத்தபர்மா யார்கிட்டயும் பேசல. இதுல டீக்கு சம்பந்தப்பட்ட குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு தடவை இப்படி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தனக்கே தெரியாம தூங்கிட்டாராம். அதனால இனிமே தப்பித்தவரை கூட தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட கண்ணிமைகளை வெட்டி எடுத்து தூக்கி போட்டுட்டாராம். அது என்ன, முடியா இல்ல நகமா வெட்டி எடுக்க? சோ அதை தூக்கி போட்ட இடத்துல செடி ஒன்று வளர்ந்து பெருசாயிடுச்சா, அதுதான் டீ பிளான்டாம். இந்த மாதிரி கதையெல்லாம் யாரு கிளப்பி விட்டாங்கன்னே தெரியல. அது கம்ப்ளீட்லி கட்டுக்கதை தான், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா புத்தபர்மா சைனாக்கு போனது 502-557 AD. ஆனா சைனால 2737 BC டீயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது புத்தபர்மா சைனாக்கு போனது இந்த டைம்லைன்ல, அதுக்கு முன்னாடி இந்த டைம்லைன்லயே டீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எவ்வளவோ வருஷங்கள் தாண்டி வந்துடுச்சு. ஸோ அந்த டீக்கு சம்மந்தப்பட்ட சொன்ன கதையெல்லாம் ஃபேக் ஆனது, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. மேபி தூங்கி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அந்த 9 ஆண்டுகள் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் செஞ்சதால சைனா முழுக்க புத்தபர்மா ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்படி ஒரு சன்னியாசி இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்க வந்த ஜனங்க, ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் பேர் புத்தபர்மான்னு சொல்லியிருக்காரு. பட் இவங்க காதுல அது போதிதர்மான்னு விழுந்துடுச்சு. புத்தபர்மா போதிதர்மா ரெண்டுமே ஒரே சவுண்டு தான் கொடுக்குது. அதனால அவங்க போதிதர்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவரு கூட போதி மரத்து கீழே உட்காந்து தியானம் செஞ்சதால அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு விட்டுட்டாரு. இப்படிதான் போதிதர்மா சைனா முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாரு. அந்த டைம்ல போதிதர்மா நினைச்சிருப்பாரு, ஏண்டாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான்டா ஒதுக்குனீங்க, இன்னைக்கு என்னையே பார்க்கணும்னு வரீங்க. இது வந்து போதிதர்மாவோட மைண்ட் வாய்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த 9 ஆண்டுகள் பேசாம இருந்ததால அந்த சைனாக்காரங்க வந்து போதிதர்மாவை இன்னொரு புத்தனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 9 இயர்ஸ்க்கு அப்புறம் போதிதர்மா வந்து தன்னோட போதனைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. பாரதத்தில் கற்றுக்கிட்ட மகாயன ஸ்தோத்திரம்னு சொல்லப்படும் டாப்பிக்கை புத்த மதத்தில் கலந்து சான் புத்திசம் என்ற பேரில் எல்லாருக்கும் போதிச்சுக்கிட்டு வந்தாரு. கௌதம புத்தாக்கு அடுத்து அவரோட வாரிசுகள் இருப்பாங்க, அதாவது அவருக்கு அடுத்து யார் அதை வழி நடத்துவாங்கன்றதுக்கு. அதுபோல அந்த சைனாவோட புத்த மத குருவோட சீனியர்ஸ் வந்து போதிதர்மாவை 28வது புத்த ஆச்சாரியாவா அந்த மத குருவா நியமிச்சாங்க. அண்டு ஷாவோலின் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆரம்பிச்சவங்களை கூட போதிதர்மா வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர். ஸோ புத்திசம் பத்தின பல விஷயங்களை போதிதர்மா வந்து அந்த மக்களுக்கு போதிச்சுக்கிட்டே வந்தாரு. போதிதர்மாவை சைனால தாமோன்னு கூப்பிடுவாங்க, அண்ட் ஜப்பான்ல தர்மான்னு கூப்பிடுவாங்க. இந்த மொத்த கதையிலையும் மெயினான டாபிக் என்னன்னா, 7வது படத்துல போதிதர்மா தான் சைனாக்கு போய் குங்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது போல காட்டுவாங்க. அது உண்மையானு கேட்டா கண்டிப்பா அது உண்மை கிடையாது. படத்துக்கு அப்படி சொன்னாங்க, பட் ரியாலிட்டியில போதிதர்மா சைனாக்கு போறதுக்கு முன்னாடியே குங்ஃபு சைனால இருக்கு. குத்து மதிப்பா சொல்லணும்னா 211 BC குங்ஃபு ஸ்டார்ட் ஆகியிருக்கான். ஆனா எக்ஸாக்டா எப்போன்னு தெரியல, பட் போதிதர்மா சைனாக்கு போறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்குன்றது மட்டும் கன்ஃபார்ம். அப்போ போதிதர்மா தான் குங்ஃபு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க? அது எதுக்குன்னா, அந்த டைம்ல ஷாவோலின் டெம்பிளுக்கு பணம் நகைன்னு எக்கச்சக்கமான காணிக்கை வரும். பட் அதெல்லாமே சேஃபா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. யாராச்சும் கும்பலா வந்து அட்டாக் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. சோ அதை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து போதிதர்மாக்கு இருந்தது. அதனால போதிதர்மா என்ன பண்ணாரு, அந்த குங்ஃபுன்ற கலையோட சேர்த்து தான் கத்துக்கிட்ட யோகா வர்ம கலை அண்ட் எல்லா வித்தைகளும் அந்த குங்ஃபுவோட மிக்ஸ் பண்ணி புது மாதிரியான குங்ஃபு ஸ்டைல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. சோ ஒரு வகையில சொல்லி கொடுத்தாருன்றது உண்மைதான், பட் போதிதர்மா தான் குங்ஃபு ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது உண்மை கிடையாது. அந்த புது குங்ஃபு ஸ்டைல் தான் ஷாவோலின் குங்ஃபு. லேட்டர் அந்த குங்ஃபு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டதால அதை ஸ்டார்ட் பண்ணது போதிதர்மா தான் செவிவழி செய்தியா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. படத்துல கண்ணால பார்த்தே கண்ட்ரோல் பண்றது போல காட்டுவாங்க, அது உண்மை கிடையாது. அண்ட் ஏதோ டிசீஸ குணப்படுத்த தான் சைனாக்கு போனது போல காட்டுவாங்க, அதுவும் உண்மை கிடையாது. அண்ட் சைனாக்காரங்க வந்து போதிதர்மாக்கு ஏதோ விஷத்தை கொடுத்து எங்களுக்காக செத்து போயிடுங்கன்னு சொல்லி கேட்டது போல காட்டுவாங்க, அதுவும் உண்மை கிடையாது. இன்ஃபேக்ட் போதிதர்மா வந்து 150 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் 535-536 AD இறந்து போயிருக்காரு. நம்மள ஒருத்தன் சைனாக்கு போய் இவ்வளவு சாதனை செஞ்சிருக்காரு, ஆனா நமக்கு 7வது படம் எடுக்கும் முன்னாடி வரைக்கும் போதிதர்மாவை பத்தி எதுவும் தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, போதிதர்மா வந்து பாரத தேசத்துல எதுவும் பண்ணல, சைனாக்கு போய் தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் சைனால ஃபேமஸ், இங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. பட் வாட் எவர், நம்மால் ஒருத்தன் சைனால போய் ஃபேமஸ் ஆகி அந்த மக்களை வழி நடத்துறதுக்காகன்னு ஹிஸ்டரியில இருக்கும்போது நமக்கு அது பெருமையான விஷயம் தான். சோ இதெல்லாம் தான் போதிதர்மாவை பத்தின ஆக்சுவல் ஹிஸ்டரி. இந்த விஷயங்கள் பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.